இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போக்குவரத்து நெரிசல்களால் பள்ளத்தாக்கு வாகன ஓட்டிகள் ஒரு ஆண்டிற்கு எண்ணிக்காக 6.5 பில்லியன் ரிங்கிட் செலவிடுகின்றனர். போக்குவரத்து நெரிசலினால் கிளான் பள்ளத்தாக்கில் குறிப்பாக கோலாலம்பூர் மற்றும் சிலாங்கூரில் உள்ள வாகன ஓட்டுநர்கள் ஒரு ஆண்டிற்கு பெட்ரோல் எண்ணெய்க்காக 6.5 பில்லியன் ரிங்கிட்டை செலவிடுகின்றனர். பரபரப்பான நேரங்களில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை கோலாலம்பூர் நகருக்குள் தினசரி 22 லட்சம் வாகனங்கள் நுழைகின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு வாகன ஓட்டுநர்கள் நீண்ட நேரம் வாகனத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகின்றனர் என சாலை பாதுகாப்பு நிபுணரான புத்ரா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் லாட்டே ஹியூவா தெரிவித்திருக்கிறார். தினசரி கோலாலம்பூர் நகருக்கு சராசரி 60 லட்சம் வாகனங்கள் நுழைவதாகவும் பரபரப்பான நேரத்தில் அந்த எண்ணிக்கை 22 லட்சமாக இருப்பதை கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் புள்ளி விவரங்கள் காட்டுவதையும் லாட்டே ஹியூவா சுட்டிக்காட்டினார். சொத்துகளின் விவரங்களை பிரகடனப்படுத்த மிர்சானுக்கு அடுத்து மொக்சானிக்கும் 30 நாள் கால அவகாசம். மிர்சானுக்கு அடுத்த மொக்சானி மகாதீருக்கு சொத்துகளின் விவரங்கள் MACCயிடம் பிரகடனப்படுத்துவதற்கான கால அவகாசம் மேலும் 30 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களுக்கு முன் மொக்சானிக்கும் இந்த கால அவகாசம் நீட்டிப்புக்கான அனுமதியை MACC வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொக்சானி கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மேலும் கூடுதலாக 30 நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக MACCயின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம்பாகி தெரிவித்திருக்கிறார். மகாதீரின் 2 புதல்வர்களுமே சொத்துகளின் விவரங்களை பிரகடனப்படுத்துவதற்கு மேலும் 30 நாள் கால அவகாசம் கேட்டுள்ளனர். மொக்சானிக்கான கால அவகாசம் கடந்த வெள்ளிக்கிழமை முடிவடைவதாக இருந்ததால் அதனை நீடிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அசாம்பாகி கூறினார். முதல் முறையாக டாக்டர் மகாதீர் பதவியேற்று 1981 ஆண்டிலிருந்து சொத்துக்களின் விவரங்களை MACC கேட்டுள்ளதால் இதன் விவரங்களை தெரிவிப்பதற்கு தங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக அந்த 2 சகோதரர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மலாக்கா நீர் பூங்காவில் இலவச நுழைவு தினத்தில் தகராறு. மலாக்கா ஐர்கேரோ வண்டர்லேண்ட் நீர் பூங்காவில் வருகையாளருக்கு நேற்று 1 நாள் இலவச நுழைவு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமானோர் அந்த நீர் பூங்காவுக்கு திரண்டதால் அங்கு தகராறு ஏற்பட்டது. நேற்று காலை 10:30 முதல் 11 மணி வரை அந்த நீர் பூங்காவின் நுழைவு பகுதியில் தகராறு மூண்டதாக மேலகா திங்கா OCPD கிறிஸ்டபர் பதி தெரிவித்தார். அந்த நுழைவு மையத்தில் ஒருவருவரும் முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே நுழைய முயன்ற போது அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. எனினும் தக்க சமயத்தில் அந்த நீர் பூங்காவின் நிர்வாகம் தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்ததால் தேவையற்ற அசம்பாவிதங்கள் ஏற்படும் சூழ்நிலையை தடுக்கப்பட்டதாக கிறிஸ்டபர் பதி தெரிவித்தார். இதனிடையே நேற்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அந்த நீர் பூங்காவுக்கு கிட்டத்தட்ட 7000 பேர் வருகை புரிந்ததாக மலாக்கா ஒண்டர்லேண்ட் தீம் பார்க் தலைமை செயல் அதிகாரி சியோ செங் ஸ்வீ தெரிவித்தார். தெலங்கானாவில் தனியாக வசித்து வந்த ஆடவரிடம் அழகிய உடல் கண்டெடுப்பு. தெலங்கானு குவாலனரசில் 10 ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்த மீன்கடை பணியாளர் ஒருவர் வீட்டில் இறந்து அழகிய நிலையில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இறந்து சில நாட்களாக இருக்கலாம் என நம்பப்படும் 51 வயது அவ்வாடவரின் உடல் படுத்துறங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. வீடொன்றில் இருந்து அழகிய துர்நாற்றம் வீசுவதாக நேற்று இரவு 7 மணிக்கு அண்டை வீட்டார் தகவல் கொடுத்ததை அடுத்து குவாலதெலங்கானு போலீஸ் அங்கு விரைந்ததாக மாவட்ட போலீஸ் இடைக்கால தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் வான் முகமது சாக்கி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் சந்தேகத்திற்குரிய குற்றவியல் அம்சங்கள் எதுவும் இல்லை என்பதால் அது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக வான் சாக்கி கூறினார். கண்டெடுக்கப்பட்ட சடலம் சவ பரிசோதனைக்காகவும் அந்நபர் எப்போது இறந்தார் என்பதை உறுதி செய்வதற்காகவும் சுல்தானா நூர் ஷஹிரா மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விசாரணையில் அந்த வீட்டில் 10 ஆண்டுகளாக அவர் தனியாக வசித்து வந்தது தெரிய வந்ததாக வான் சாக்கி மேலும் கூறினார். கொஞ்ச நாளாகவே வெளியில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் கைபேசி அழைப்பை அவர் எடுக்கவில்லை. அதோடு தனக்கு காய்ச்சல் கண்டிருப்பதாக தம்பி மகனிடம் கடைசியாக அவர் கூறியிருக்கின்றார். தளவாட பொருட்கள் போர்வையில் கடத்தி வரப்பட்ட 96,000 கிலோ பன்றி இறைச்சிகள் பறிமுதல். தளவாட பொருட்கள் என்ற போர்வையில் நாட்டுக்குள் கடத்தி கொண்டு வரப்பட்ட
96,000 கிலோ பன்றி இறைச்சிகளை பிளான் துறைமுகத்தில் சுங்கத்துறையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டிலிருந்து 4 பெரிய கொள்கலனில் வைத்து கடத்தி வரப்பட்ட அவற்றின் மொத்த மதிப்பு 27,00,000 ரிங்கிட் என மதிப்பிடப்படுவதாக சுங்கத்துறையின் மத்திய மண்டல உதவி தலைமை இயக்குநர் நோர்லேலா இஸ்மாயில் தெரிவித்தார். பிப்ரவரி 13 சிக்கிய அப்பன்றி இறைச்சிகளுக்கு சீன புத்தாண்டு பயன்பாட்டுக்கான இறக்குமதி பெர்மிட் இல்லை என்பது கண்டறியப்பட்டது. துறைமுகத்தில் அதிகாரிகளின் கண்ணில் மண்ணை தூவ தளவாட பொருட்கள் என்ற போர்வையில் அந்த கடத்தல் கும்பல் பன்றி இறைச்சிகளை கடத்தி வந்துள்ளதாக நோர்லேலா சொன்னார். இவ்வேளையில் துறைமுகத்தின் வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கை துப்பாக்கிகள், பட்டாசுகள், மதுபானங்கள், தொலைக்காட்சி பெட்டிகள், மின் விசிறிகள் உள்ளிட்ட கடத்தல் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் பிப்ரவரி சுங்கை துறையில் மிகவும் பரபரப்பான மாதமாக அமைந்திருக்கிறது. தீபகற்ப மலேசிய பகுதிகளுக்கு சட்டவிரோத தொழிலாளர்களை விநியோகித்து வந்த முக்கிய நபர் கைது. தீபகற்ப மலேசியாவின் வட பகுதிகளுக்கு சட்டவிரோத தொழிலாளர்களை விநியோகித்து வந்த முக்கிய நபர் கைது செய்யப்பட்டார். அகதிகளுக்காக ஐநா ஆணையகத்தின் கார்டு வைத்திருந்த அந்த 53 வயது சந்தேக பேர்வழி சுங்கை பட்டாணியில் கைது செய்யப்பட்டதாகவும், கடந்த ஆண்டு மத்தியில் இருந்து அந்த நபர் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளதாக கெடாக் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் ரிட்ஸ்வான் ஜெயின் தெரிவித்தார். கடந்த 35 ஆண்டு காலமாக மலேசியாவில் வசித்து வரும் அந்த நபர் மலாய் மொழியில் சிறப்பாக பேசும் ஆற்றலை கொண்டிருந்ததாக அவர் கூறினார். நேற்று சுங்கை பட்டாணியில் 2 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 32 இதர மியான்மர் பிரஜைகளுடன் அந்த முக்கிய சந்தேக பேர்வழியின் 55 வயது மனைவி மற்றும் அவர்களது 14 மாத குழந்தையும் கைது செய்யப்பட்டதாக ரிட்ஸ்வான் கூறினார். மருத்துவமனையின் கார் நிறுத்தப்பட்ட பகுதியில் பூட்டப்பட்ட காருக்குள் இளம் பெண் இறந்து கிடந்தார். இப்போ ராஜா பெர்முச்சேரி பயனூன் மருத்துவமனையின் நிபுணத்துவ கிளினிக்கிற்கு முன்புறம் உள்ள கார் நிறுத்தும் பகுதியில் பூட்டப்பட்ட நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் பெண் ஒருவர் இறந்து கிடந்தார். நேற்று மாலை மணி 6-7 அளவில் தகவல் கிடைத்தவுடன் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது பூட்டப்பட்டிருந்த டொயோட்டா கேம்ரி காரில் 20 வயது பெண் இறந்து கிடந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துணை இயக்குநர் சரப்ஜி நோர் அகமது தெரிவித்தார். சிறப்பு கருவியை பயன்படுத்தி அக்காரின் கதவை திறந்தவுடன் அப்பெண்ணின் உடலை பரிசோதித்த மருத்துவ அதிகாரிகள் அப்பெண் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். காரின் பின் இருக்கையில் தடையணையில் படுத்த வண்ணம் அப்பெண் இருந்ததாக நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் சபரோர்ஜி தெரிவித்தார். சரவா முன்னாள் ஆளுநர் துன் அப்துல் தயக் மாமூட் காலமானார். சரவா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் துன் அப்துல் தயக் மாமூட் இன்று அதிகாலை மணி 4:28 அளவில் கோலாலம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவர் இறந்த தகவலை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆட்டோ அவானியிடம் உறுதிப்படுத்தினார். அவரது நல்லுடல் இறுதி மரியாதைக்காக தேசிய பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லப்படும். பிறகு அங்கிருந்து விமானத்தின் மூலம் கூச்சிங் கொண்டு செல்லப்படும் என ஃபடிலா தெரிவித்தார். 87 வயதுடைய அப்துல் தயக் மாமூட் நல்லுடல் இன்று கூச்சிங்கில் உள்ள சரவா சட்டமன்றத்திற்கு இறுதி மரியாதைக்காக கொண்டு செல்லப்படும். சரவாவின் முன்னாள் முதலமைச்சரான சரவா முன்னாள் ஆளுநர் துன் அப்துல் தயக் மாமூட் சரவா தோற்றுவிக்கப்பட்ட பின் 1963 ஆண்டு ஜூலை 22 அமைக்கப்பட்ட சரவா அமைச்சரவையில் பணியாற்றிய தலைவராகவும் இருந்துள்ளார். தேசிய ஹாக்கி குழுவிற்கான பயிற்சியாளர் பொறுப்பிற்கு தர்மராஜ் உட்பட 4 பெயர் பரிசீலனை. தேசிய ஹாக்கி குழுவின் பயிற்சியாளர் பொறுப்பிற்கு தேசிய ஹாக்கி குழுவின் முன்னாள் அனைத்துலக ஆட்டக்காரரான கே தர்மராஜ், சர்ஜித் சிங் ஆகிய இருவருடன் தென்னாப்பிரிக்காவின் பிரெண்டன் கேரலான், ஆஸ்திரேலியாவின் கிளென் டர்னர் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. உள்நாடு மற்றும் வெளிநாட்டவர்கள் உட்பட மொத்தம் 23 பேர் இந்த விண்ணப்பத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த வாரம் நேர்முக போட்டிக்கு பின் பயிற்சி குழு தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுபவரின் பெயர் மலேசிய ஹாக்கி சம்மேளனத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என மலேசிய ஹாக்கி சம்மேளனத்தின் பயிற்சி குழுவின் தலைவரான டத்தோ மஜித் மஞ்சித் தெரிவித்தார். குனூங் அங்சி மலையேறிய போது வழி தவறிய 6 மலையேறிகள் பாதுகாப்புடன் கண்டுபிடிக்கப்பட்டனர். நெகிரி செம்பிலான் கோலபிலாவில் உள்ள குனூங் அங்சி மலையேறும் பணியில் ஈடுபட்டிருந்த போது வழி தவறியதால் காணாமல் போனதாக கூறப்பட்ட 6 மலையேறிகள்
நள்ளிரவு மணி 12 அளவில் கண்டுபிடிக்கப்பட்டனர். 50 நிமிடங்களுக்கு பின் அவர்கள் பாதுகாப்புடன் மலையடிவாரத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக நெகிரி செம்பிலான் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் பயிற்சி பிரிவின் துணை இயக்குநர் முகமது ஹாபிஸ் முகமது ஷெரீப் தெரிவித்தார். அந்த சம்பவத்தின் போது பெண் மலையேறி ஒருவர் தனது இடல் காலில் லேசாக காயமடைந்தார். மலையேறும் குழுவில் இடம்பெற்றிருந்த 4 பெண்கள் மற்றும் 2 ஆடவர்கள் கடல் மட்டத்திலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் நள்ளிரவு மணி 12:05 அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மலையிலிருந்து கீழே இறங்குவதற்கு அவர்கள் தேர்வு செய்த பாதை சிரமமானதாகவும் மழையின் காரணமாக மோசமாக இருந்ததால் அவர்கள் களைத்து காணப்பட்டதாக முகமது ஹாபிஸ் கூறினார். இஸ்லாம்பூரை சேர்ந்த அவர்கள் அனைவரும் மிகவும் பலவீனமான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் நேற்று மாலை வரை திரும்பாததால் மலையேறும் குழுவில் இடம்பெற்றிருந்த ஆடவரின் தாயாரின் தீயணைப்பு மற்றும் மீட்பு துணை குழுவினர் தொடர்பு கொண்டதாக முகமது ஹாபிஸ் கூறினார். அதனைத் தொடர்ந்து 60 பேர் கொண்ட மீட்பு குழுவினர் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிரிப்டோ கரன்சி முதலீட்டிற்கு 5.6 மில்லியன் ரிங்கிட் வைப்பு தொகை பெற்ற குற்றத்தை 3 சகோதரர்கள் மறுத்தனர். முறையான லைசன்ஸ் இன்றி கிரிப்டோ கரன்சி முதலீடுக்காக 5.6 மில்லியன் ரிங்கிட்டை வைப்பு தொகையாக பெற்ற 19 குற்றச்சாட்டுகளை ஒரு நிறுவனத்தின் 3 இயக்குநர்கள் மறுத்தனர். 41 வயதுடைய எம் விஜேந்திரன், 36 வயதுடைய டேனியல் மனோகரன் அப்துல்லா, 32 வயதுடைய எம் தேவேந்திரன் ஆகிய 3 சகோதரர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு கூட்டாகவும் மற்றும் தனித்தனியாகவும் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஐனுல் ஷஷீன் முகமது முன்னிலையில் வாசிக்கப்பட்டது. அந்த மூவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தனர். கடந்த 2016 ஆண்டு நவம்பர் மாதம் மற்றும் 2020 ஆண்டிற்கு இடையே பல்வேறு தனிப்பட்ட நபர்களிடம் இருந்து வைப்பு தொகையை பெற்றதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் 50 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேல் அபராதம் அல்லது இவ்விரண்டும் விதிக்கப்படலாம். அந்த மூவருக்கும் தலா 20,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு April 18 அவர்கள் மீதான குற்றச்சாட்டு மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என நீதிபதி ஐனுல் தெரிவித்தார்.